தமிழ் பேச மனது நெஞ்ச உள்ளங்களுக்கும் வணக்கம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சீரியஸ் டாபிக். ஓகேவா? பிஸ்னஸ் சீரியஸில் நம்ம நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து 560 சப்ஸ்கிரைபர் கிட்ட நான் வந்துட்டேன். ஸோ வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகுதுன்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பிஸ்னஸுங்க. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆயில், லூப்ரிகண்ட் ஆயில். ஓகேவா? லூப்ரிகண்ட் ஆயிலாம் நிறையா இருக்குங்க. ஸோ நம்ம அதை பற்றி டீப்பாக போக தேவையில்ல. நம்ம பண்ண போகிறது கமர்ஷியல் லூப்ரிகண்ட் ஆயில். ஓகேவா? நம்ம பைக்குக்கும் காருக்கும் ஆயில் போடுவாங்க இல்லையா, ஆயில் சேஞ்ச், இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா பீரியடிக்கலி. ஸோ 1000 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க, சில 2000 கிலோமீட்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்க யூஸை பொறுத்து இருக்கே இல்லையா. ஸோ அந்தமாதிரி ஆயிலை வந்து நம்ம எப்படி செல் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த பிஸ்னஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலீடு பார்த்தீங்கன்னா ஒரு 30-60,000 கூட முதலீடு தேவைப்படுங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்கள் வந்து பெரிய லெவலில் வாடகை கடைலாம் போட்டு பண்ண தேவையில்லை. உங்களோட முதலீடே ஒரு 60-65. ஓகேங்களா? நல்ல லாபம் வரணும் அப்படின்னா 65,000 வரை நீங்கள் இந்த பிஸ்னஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாண்டான பிஸ்னஸ்ஸு. நீங்கள் மார்க்கெட்டிங் அதிகமாக பண்ண தேவையில்லை, கஸ்டமர் உங்கள்கிட்ட வருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நீங்கள் மொத்தமாக பேரலாக வாங்க போகிறீங்க. பேரலாக வாங்கி காருக்கும் டூ வீலருக்கும் அந்த இன்ஜின் ஆயில் வந்து நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு லிட்டர் ஆயிலே 900 மில்லியன் ஆயிலே 200-250 300 அப்படின்னு விற்றுட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் எடுக்க போகிற பிராண்ட் பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரால் வந்து டூ வீலருக்கு இன்ஜின் ஆயில் நீங்கள் எடுத்துங்க, ஷெல் ஆயில் வந்து ஃபோர் வீலருக்கு எடுத்துங்க. ஓகேவா? ஸோ அது ரெண்டும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வருங்க. ஓகேங்களா? ஒரு லிட்டர் நீங்கள் செல் பண்ணாலே உங்களுக்கு 40-60 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கஸ்டமரை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? உங்களோட கஸ்டமரை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த டைமில் அந்த லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஹோல்சேலர். ஓகேங்களா? கேஸ்ட்ரோட டீலர் இருப்பாங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு டீலர், ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் டீலர், அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் டீலர், அதுமாதிரி பெரிய பெரிய டீலர் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கே 100-200 சேல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பெரிய ஹோல்சேலர் நீங்கள் போயிட்டு டேரெக்டாக நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா லாபங்க. ஓகே, எப்படியா இருந்தாலும் நீங்கள் எப்படி டெலிவரி பண்ணாலும் இதில் வந்து ஏமாற்ற போகிறது யாருமே கிடையாது. இது கேஸ்ட்ரால் வந்து நல்ல பிராண்டு, செல்லும் வந்து நல்ல பிராண்டு. அந்த பிராண்டை உங்களை யாரும் ஏமாற்ற போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் நீங்களே நெட்டில் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அக்கம்பக்கத்தில் 2-3 மெக்கானிக்ஸ் கிட்டலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்தமாதிரி நீங்கள் இடத்துல போய் பண்ணாலும் சரி. ஓகேவா? இது நீங்கள் வாங்கிட்டு வரணும், டேரெக்டாக போய் வாங்கினாலும் அவங்களே உங்களுக்கு டெலிவரி பண்ணாலும் டெலிவரி சார்ஜஸ் அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த பேரல் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா 30,000 வருங்க. ஓகேவா? ஸோ அது ஒரு 30,000 ப்ளஸ் அந்த பம்ப்பு, அதை நீங்கள் பம்ப் பண்ணி தான் கொடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் கொட்ட முடியாது. ஸோ அது ஒரு பம்ப்பு ப்ளஸ் வெயிட் செக் பண்ணுறதோ இல்லை வந்து லிட்டருக்கான பாக்ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு 5,000 வச்சுக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 65,000 உங்களோட முதலீட்டாக இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஓகேங்களா? இது நீங்கள் எங்கே வச்சு பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு திறம இருந்துச்சா நீங்கள் வீட்டிலே கூட வச்சு பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பிஸ்னஸ் லிங்க் இருக்குது, நான் வந்து அதிகமாக பண்ண போகிறேன், இது வந்து ஃபுல் டைமாக பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன கேரேஜ்னு என்னன்னு தெரியுங்களா, லாரி, பெரிய பெரிய லாரி காரு அவங்களாம் வந்து ரிப்பேர் பண்ணுற இடம் தான் மெக்கானிக் ஷெட்டு. பெரிய கேரேஜ்னு சொல்லுவாங்க, பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து கேரேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்தமாதிரி கேரேஜில் வந்து ஹைவேல இருக்கும், அந்தமாதிரி இடத்துல இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு பக்கத்தில் எது ஒரு பெரிய கேரேஜ் இருக்கோ அவங்ககிட்ட போங்க. அவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்க ஆயிலெலாம் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியே வந்து கேட்குறப்ப யார் வந்து இப்போ லாரி ஆயில் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அப்போ போய் பக்கத்து கடையில் அவங்க கம்மியான ப்ரைஸுக்கு வாங்கி மாற்றி விட்ருவாங்க. ஸோ அவங்க ஆயிலில் லாபம் வைக்க மாட்டாங்க, அவங்க சர்வீஸ் பண்ணி அதில் லாபம் வச்சுப்பாங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு 2 பேரில் இறக்கினீங்க, நான் வந்து உங்களுக்கு 1000-1500 வாடகை தரேன், ஒரு சின்ன இடம் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் இது இறக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கூட உங்கள் ஆயிலை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஆளை போட்டாலும் சரி, இல்லை நீங்களே அங்கே இருந்தாலும் சரி, ஸோ வந்து போட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடையில் போட்டு பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை எடுத்து இன்னொரு கடையை ஓப்பன் பண்ணுங்கள். இன்னொரு கடையில் நீங்கள் அந்தமாதிரி லிங்க் வச்சுங்க. நீங்கள் தனியாக வந்து வாடகை போட்டு பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலே போதும். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா வெளி கஸ்டமர் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்னொன்று நீங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா சிம்பிள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான், ஜஸ்ட் ஒரு பேம்ப்ளெட்டே இது போதும். இது ஓகேங்களா? ஒரு 1000 பேம்ப்ளெட் அடிக்கிறீங்க, ஒரு 400-500 செலவு பண்ணி ஒரு 1000 பேம்ப்ளெட் அடிக்கிறீங்க அப்படின்னா அதே போதும். ஓகேங்களா? நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட அடிக்கலாம், ஒரு இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அவ்வளோதான். ஓகேங்களா? சின்ன சின்ன பேம்ப்ளெட்டாக கூட அடிக்கலாம், அடித்து ஒரு லாரி இதுமாதிரி ஒரு சிக்னல் ஒரு கேரேஜ் பக்கத்துலேயே ஒரு இல்லை வந்து ஒரு
எப்படி சொல்கிறது உங்களுக்கு டோல்பூத் பக்கத்துலேயோ நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரெகுலராக போகிற டோல்பூத்தில் போடுறவங்க மேக்ஸிமம் ரெகுலராக அந்த ரூட் போயிட்டு வருவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ராவல்ஸாக இருக்காங்கல்ல, ஸோ பஸ் ட்ராவல்ஸு கார் ட்ராவல்ஸு, ஸோ அவங்ககிட்ட நீங்கள் கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து சின்ன சின்ன கடை மெக்கானிக்கெலாம் இருப்பாங்களா அவங்ககிட்ட கொடுக்கலாம். மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, இப்போ நானே வந்து டூ வீலர் வச்சுருக்கேன், நானே என்ன பண்ணுவேன்னா கடையில் வண்டி விட்டு ஆனால் ஆயில் மாற்றுங்கன்னு சொல்கிறோம் அவ்வளோதான். நான் ஆயில் வாங்கி வந்துலாம் கொடுக்க மாட்டேன், பாதி பேர் தான் வாங்கி வந்து கொடுப்பாங்க. ஏன்னா நாம் போய் ஒரு கடையில் ஆயில் வாங்குறதுக்கும் மெக்கானிக் ஆயில் வாங்குறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்காக இருந்தால் அவர் உங்களை ஏமாற்ற போகிறதுக்கு கிடையாது ஓகேங்களா. நீங்கள் பழைய ஆள் கேட்டிங்கன்னா பழைய ஆயில் பழைய ஆயில் உங்களுக்கு பிடிச்சி கொடுத்துருவார். ஸோ அதனால் அவர் பழைய ஆயில் பிடிச்சி கொடுத்துருவாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புது ஆயில் தான் போடுவார் ஓகேங்களா. பழைய ஆயில் பிடிச்சி கொடுத்து திருப்பி அதே பழைய ஆயில் அவர் போட மாட்டார். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவாங்க, மெக்கானிக்கை நீங்கள் பத்து மெக்கானிக்கை உங்கள் ஏரியாவில் ஒரு பத்து மெக்கானிக்கை நீங்கள் பிடிச்சாலே போதும், நல்ல கொள்ள ப்ராஃபிட், அவங்களுக்கும் ப்ராஃபிட் உங்களுக்கும் ப்ராஃபிட், கஸ்டமருக்கும் சீப் ப்ரைஸ் ஓகேங்களா. நீங்கள் ஏன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஒரு லிட்டராக வாங்கி போ வைக்க போகிறதில்ல, ஒரு பேரல் வாங்கி வைக்க போகிறீங்க. ஒரு பேரல் பார்த்திங்கன்னா 210 லிட்ரு ஒரு பேரல் ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து அதை லூஸில் விற்க போகிறீங்க, நல்லா புரிஞ்சிங்க. எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் மூட்டியாக, நீங்கள் அரிசியாக பார்த்தீங்கன்னா, அரிசி கடையில் பார்த்தீங்கன்னா மூட்டையாக வாங்கி லூஸில் செல் பண்ணானுங்களோ அவங்க 100 கிலோ, ஒரு கிலோக்கு 2 ரூபா 5 வச்சில் 200 ரூபா. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு லிட்டருக்கே 30 லிட்டர் to 50 லிட்டர், 50 ரூபா 50 ரூபா வரைக்கும் லாபம் வருதுங்க ஓகேங்களா. இது வந்து நானே உங்களுக்கு குத்து மதிப்பாக சொல்லலை, இது பண்ணுற ஆள் நம்ம ஏரியாவில் பண்ணுற ஆள் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட கேட்டு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பண்ணி அவர்கிட்ட ஒரு 3 மணி நேரம் பேசி அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கி அவரோட பர்மிஷனோட அந்த வீடியோ நான் போடுறேன் சரிங்களா. ஸோ இது வந்து இந்த மாதிரி ரகசியத்தெலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவர் வந்து எங்களுக்கு சொன்னார். ஸோ யாரெல்லாம் வந்து உங்கள் ஏரியாவில் யாரெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். ஸோ இந்த பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ் தான். ஸோ வந்து நல்ல நல்ல ஒரு பெரிய லெவலில் இந்த பிஸ்னஸ் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. அதனால் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கேஸ்ட்ரோல் ஆயில் வந்து நல்ல பிராண்டட், நீங்கள் மார்க்கெட்டிங் எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லை ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்காக வந்து கேஸ்ட்ரோல் பிராண்டு எல்லாருமே கேஸ்ட்ரோல் பிராண்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க, நீங்கள் வந்து கண்ண மூடி இந்த ஆயிலை விற்றுட்டு போயிடலாம். ஸோ வந்து ஆயில் வேணும்னு நினைக்கிறவங்க உங்கள்கிட்ட வந்து வாங்கணும் கண்டிப்பாக. வந்து டூ வீலர் யூஸ் பண்ணுறாங்க, ஃபோர் வீலர் யூஸ் பண்ணுறாங்க, நாளுக்கு நாளுக்கு அதிகமாகிட்டு தான் போகிறாங்க ஓகேங்களா. சாப்பிடாம கூட இருந்துருவாங்க, ஆனால் காரில் போக முடியும் வண்டியில் போகாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு அத்தியாவசியம் ஆகிப்போச்சு, சாப்பாடோட அத்தியாவசிய நிலைக்கு வந்தாச்சு. ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும்னா நீங்கள் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ப்ரைவேட் ட்ரான்ஸ்போர்ட் எதிர்பார்க்காம, இப்போ வந்து பாண்டிச்சேரி சென்னை சைடில் பார்த்தீங்கன்னா, ஏன் எங்கள் கடலூர் இந்த சைடு எந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் டூ வீலருமே ஆகிப்போச்சு, எல்லாருமே கார் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து இன்ஜின் ஆயில் தேவைப்படும் கண்டிப்பாக ஓகேங்களா. ஸோ நீங்கள் டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட கூட நீங்கள் சேல் பண்ணலாம். சேல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ராஃபிட் வச்சு விற்கலாம். கடையில் அவங்க 250 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா நீங்கள் வந்து 50 ரூபா கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொள்ள லாபம் கிடைக்குங்க. இது நல்ல கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்ருக்காரு, நான் பார்த்ததும் சொல்கிறேன், என் கண்ணு முன்னி பார்த்ததும் சொல்கிறேன். அவருக்கு ஒரு நாளைக்கு 25 லிட்டர், இதில் 25 லிட்டர், அது ஒரு நாளைக்கு 50 லிட்டர் அவர் விற்றாலே ஒரு லிட்டருக்கு 50 ரூபா கணக்கு பண்ணிங்க, ஒரு நாளைக்கு 250 ரூபா 2500 ரூபா 3 ரூபா அசலாக சம்பாரிச்சிடுவார். நீங்கள் ஒரு ஆள் வேலைக்கு போடவெல்லாம் அவருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 350 ரூபா 400 ரூபா சம்பளம் கொடுத்தா கூட உங்களுக்கு நல்ல லாபம். நீங்கள் வந்து இதை பேசிவ் இன்கம் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதில் உழைப்பு போட தேவையில்ல, முதல் போட்டு கடையில் வைக்க போகிறீங்க, கடைக்கு 1000 ரூபா 5 ரூபா வாடகை கொடுக்க போகிறீங்க, சம்பளத்துக்கு ஆளை போட போகிறீங்க ஓகேங்களா. நீங்கள் காசை மட்டும் வாங்கி கலரை போட போகிறீங்க ஓகேங்களா. ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து ஒரு வாரம் ஒரு வாட்டி 2 நாளைக்கு 1 வாட்டி 3 நாளைக்கு 1 வாட்டி நேரில் போய் காசை வந்து வாங்கி வந்துட்டு போகிறீங்க, இல்லை அந்த ஆளை கூட உங்கள் வீட்டுக்கு வந்து காசை வந்து கொடுத்துட்டு போகிறாரு இன்றைக்கி இவ்வளோ லாபம் அப்படின்னு. ஸோ இந்த முதல்ல பொறுத்த வரைக்கும் நல்ல பெனிஃபிட் போயிட்டுருக்கு, நீங்கள் இந்த பிஸ்னஸை தாராளமாக எடுத்து பண்ணலாம் ஓகேங்களா. இதுக்கு வந்து பெரிய லெவலில் நீங்கள் வந்து ஒரு எனர்ஜியோ ஒரு ஐடியாவோ எதுவும் தேவையில்லை. இப்போ நீங்கள் ஆயிலை பற்றி யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் ஆயில் போடணும் அப்படின்ட்டு நீங்கள் யாரும் சொல்ல தேவையில்லை. இது வந்து ஒரு புது ப்ராடக்ட் கிடையாது, எல்லோரும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராடக்ட் தான் ஓகேங்களா. யூஸ் பண்ணிக்கிற விஷயம் எல்லாருமே ஆயில் வந்து ஆயில் ஏன் போட போய் நீங்கள் போய் மார்க்கெட்டிங் பண்ண தேவையில்லை. அவங்களும் ஆயில் வந்து கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும், அது இன்ஜினோட லைஃபுக்காக அப்படின்னு எஃபிஷியன்ஸ்க்காக. நீங்கள் வந்து ஒரு அதுக்காக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினோ ஒரு லூப்ரிகேஷன் இன்ஜினோ கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேலர் மாதிரி நீங்கள் வந்து எடுத்து பண்ணலாம். இது நல்ல பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் இன்னொரு கீ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து கெட்டு போகாதுங்க ஓகேங்களா. நீங்கள் 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் ஒரு மாதம் 2 மாதம் ஆயில் கெட்டு போகாது கண்டிப்பாக. நீங்கள் வந்து இல்லை உங்களால் விற்கவே முடியல, இல்லைங்க அந்தளவுக்கு ஓட மாட்டேதுங்க என்னால் ஒரு 100 லிட்டர் தான் விற்க முடியும், 100 லிட்டர் இருக்குன்னா நீங்கள் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் உங்கள் ஊரில் இருக்கிற பெரிய ஒரு மெக்கானிக் ஷெட்டில் போட்டிங்கன்னா போதும் ஓகேங்களா. ஆனால் நீங்கள் விற்று காசு கொடுங்கன்னு சொன்னாலே போதும் ஓகேங்களா. நீங்கள் மினிமம் அமௌண்ட் நீங்கள் வாங்கின ரேட்டோட 50 ரூபா லாபம் வச்சு விற்றீங்க, இப்போ எனக்கு காசு கையில் தேவைப்படுது ஒரு 20-30 ரூபா ப்ராஃபிட் வச்சு கூட நீங்கள் மொத்தமாக கூட தள்ளி விட்டுடலாம். அவர் என்ன பண்ணுவார், சரிப்பா நான் விற்க விற்க சிறுவை கொடுக்குறப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் நீங்கள் வாங்கி வந்துட்டிங்கன்னா மீதி அமௌண்ட்டை ஒரு பொய்மா ஒரு விற்று கொடுத்துருவார் ஓகேங்களா. அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும், அவங்க வாங்கிப்பாங்க. சரி சார் இதை வந்து அவங்களே பண்ணலாமே, ஏன்னா நிறையா கடையில் இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே ஒரு திங்கிங் எப்படி இருக்குன்னா, இந்த 1 லிட்டர் பாட்டிலும் திங்கிங் அதிகமாக இருக்குது, பாட்டிலோட வரது தான்
பாட்டிலில் வந்து தூக்கி போட்டு பாட்டில் தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதில் பாட்டிலும் உங்களுக்கு சேவிங்ஸ், நீங்கள் பாட்டில் போட போகிறதில்ல. ஸோ எல்லாருமே வர்றவங்க கேன் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வேணுன்றவங்க கண்டிப்பாக உங்கள் கடைக்கு தான் வருவாங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் உங்கள் நீங்கள் வாங்கி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னா ஆயில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது ஒரிஜினல் டூப்ளிகேட்டானு. ஸோ வந்து ஒன்ஸ் அப்ரூவ் ஆகிடுச்சு, ஒன்ஸ் கிளிக் ஆகிடுச்சு, ஒன்ஸ் 2 மாதம் 3 மாதம் உங்கள் பிஸ்னஸ் இப்போ ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் 4 பேர் சொல்லுவார், 4 பேர் 8 பேர் சொல்லுவாங்க, 8 பேர் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பெரிய இல்லை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இதில் போட தேவையில்ல. ஓகேவா, இது நல்ல பெனிஃபிட்டு, நல்லா போயிட்டுருக்க பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வந்து பார்ட் டைமாக பண்ணுறவங்க கூட எடுத்து பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு கடையை பிடிச்சி வச்சிங்க, கடையை பிடிச்சி வச்சிங்கன்னா அந்த கடை ஓனரே வந்து காசை வாங்கி கடையில் போட்டு வச்சிருவார். நீங்கள் கேட்குறப்ப காசு எடுத்து உங்கள் கையில் கொடுத்துட்டு போகிறார், இல்லை தனியாக கூட ஒரு கல்லா சின்னதாக ஒரு மெயின்டைன் பண்ணி தனியாக கூட உங்கள் காசு எடுத்து வச்சுட்டு போகிறாரு. ஸோ அவருக்கு நீங்கள் சேர்த்து கூட ஒரு 2000 ரூபா 1500 ரூபா வாடகை, சரி இதை பார்த்துக்கிறாரு பம்பனி போகிறாருன்னா ஒரு 500 2000 ரூபா அவர் கொடுத்தா அவர் பார்த்துப்பார். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, நல்ல ஒரு பிஸ்னஸ் இது. ஸோ இது வந்து இன்னோவேட்டிவாக யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் வீட்டில் கூட வச்சு பண்ணலாம், ஆனாலும் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள், திருப்பி திருப்பி இந்த மாதிரி வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு. மறக்காமல் எங்கள் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக்கு ஷேரு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் எதுவும் தொடலை. ஸோ நான் ஒரு புது யூடியூப் சேனல் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் உங்களுக்கு பிஸ்னஸுக்கு வீடியோ மட்டும் போட மாட்டேன், கமெண்ட் பண்ணுங்கள், பிஸ்னஸும் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.